இன்னைக்கு வந்து நம்ம ரெசிபி வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த குருமா குழம்பு தான் வைக்க போறோம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த மூணு காய் போட்டு குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஃபி இல்லையா? டீயா? ஆமா, இன்னைக்கு வந்து டீ போடுறேன். டெய்லி காஃபி குடிச்சு குடிச்சு போர் அடிக்குதுல்ல. மீதி டீ நடுவில் கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கலாம். இன்னும் பாத்திரம் தேய்க்கணும். நைட்டே கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சதுனால காலையில் கொஞ்சம் பாத்திரம் கம்மியாக தான் இருக்குது. கிச்சனும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. டீயை குடிச்சிட்டு வந்து பாத்திரம் தேய்ச்சிக்கினே சமையல் ஆரம்பிச்சிடுறேன். டீ குடித்தாச்சு. இதோ இப்போ ரெண்டு பாத்திரம் இருக்குது. நைட்டு பாத்திரம் தேய்ச்சதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாத்திரம். எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. கிச்சன் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ண முடியாதுங்க. டெய்லிலாம் சும்மா லைட்டாக நம்ம கண்ணில் என்ன படுதோ அதை அப்படி எடுத்து நீட்டாக தொடச்சிட்டாலே போதும். ஓகே, குருமா குழம்புக்கு முதல் வைக்க வேண்டியது சி எடுக்க வேண்டியது கூடை. கூடை எடுத்துட்டு இதில் வந்து பீன்ஸு அப்படியே வாயிலேருந்து போட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. பீன்ஸு, கேரட்டு, கேரட்டு, ரெண்டு தக்காளி. இந்த பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ இருக்குங்க. ஏன்னா நிறைய குழம்பு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து மத்தியானத்துக்கும் நம்ம குருமா குழம்பு சாப்பிட்டுக்கலாம். அதை அடுத்தது வந்து நைட்டுக்கு வந்து ஏதாவது நிறைய குழம்பு இருந்ததுன்னா சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் போதும். கேரட் வந்து சின்ன சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து இது வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு. இது இதுக்கு வந்து இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இந்த சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிடலாம். அப்போ எவ்வளோ ஆச்சு? இது வந்து எவ்வளோ இருக்கும்? நூறு இருக்குமா? இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 250 கிராம் இருக்கும். உருளைக்கிழங்குலாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது, அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை வந்து நல்லா அலசிக்கலாம். உருளைக்கிழங்கு தோலோடு போட்டாலும் நல்லாயிருக்கும், தோல் சீவிட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாலாம் காரக்குழம்பு வைக்கும் போது தோலோடலாம் வந்து போடுவாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குனா என் பொண்ணு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாள். இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய். இது ஃபுல்லாக இருக்கு. இந்த சின்ன சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பரோட்டாக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து மூக்கடலை கூட போடலாம். நம்ம மூக்கடலை போட்டாலும் சூப்பராக இருக்கும். நீ எப்பவும் அந்த நடுவில் உள்ளதை எடுத்து செய்ய மாட்டியா? நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அந்த தக்காளியிலேருந்து நடுவில் எடுங்கன்னு சொல்லிட்டு, இனிமேல் எடுத்துகிட்டு செய்கிறேன். அது எதனால் எடுக்க சொல்கிறாங்க? அதுதான் ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். பச்சை மிளகா ஒரு நாலு. இந்த மாதிரி தோல் கூட ஜீரணம் ஆகாதுல்ல தக்காளியில்? ஆமாம். இல்லைங்க, இந்த தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குருமா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய். அவசரத்தில் ஸ்டவ் கூட பார்த்துக்க செய்கிற. உங்கள் கை தெரியும். நான் தான் விட்டுறேன், கை தெரியுது. உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க, போதும் உங்கள் ஹெல்ப். சோம்பா? சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து மூணு பிரியாணி இலை, நாலு கிராம்பு, நாலு ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை. சோம்பு போட்டாச்சு, இதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நிறைய காய் இருக்கிற குழம்பு இது தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நல்ல சாப்பாடு போட்டு நல்லா கொஞ்சம் குழைய சாப்பாடு வடித்து நல்ல இதை போட்டு பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்கன்னா, ஏன்னா இதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். நேற்று வந்து வலசல்வாக்கம் போகும்போது நித்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்தேன், நித்ய பிரியாவை. வண்டியிலேயே துரத்திட்டு வந்து பிடிச்சாங்க என்ன. இன்றைக்கி நான் தோலோடு தான் உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன்.
தக்காளி போட்டுக்கலாம். ஹெட்போன் வச்சிருக்கவங்க காது போச்சு. ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சத்தமாக வச்சு கேட்காதீங்க. ஏன்னா எப்போ பாத்திரம் வந்து விழும்னு சொல்ல முடியாது. ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருங்க. வைக்கிற எடுக்கிற போடுற ஒரு அளவு கரெக்டாக சொல்ல மாட்டேக்கிய. நம்ம ஒரு குத்து மதிப்பாகவே செஞ்சு செஞ்சே பழகிட்டவ. இப்போ வந்து வெங்காயத்தை களி வந்து வதங்கிட்டு இருக்கோம். சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இன்ன வரைக்கும் நான் வந்து கருவேப்பிலையே போடலைங்க, நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன். கருவேப்பிலை கொஞ்சம் நடுவில் போடுவேன். ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, இப்போ வந்து காய் போட்டுக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற காய் ஒரு பீன்ஸ் வெட்டமே. அவசரத்தில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நான் கையை கத்தியாகிட்ட பார்த்தீங்களா. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் இதில் வந்து ரெண்டு ஜக்கு தண்ணி ஊற்றியிருக்கிறேன். இது வந்து ரெண்டு ஜக்கு தண்ணினா நாலு டம்ளர் தண்ணி. அது காய் எல்லாம் முங்கணும், அவ்வளோதான். ஆமாம், பிரியாணியும் அதே மாதிரி தாங்க. இதே இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்கணும். அரிசியும் சாப்பாடும் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டாலும் எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் அந்த சாத அரிசியை விட ஒரு 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 புள்ளி வந்து மேலே வரணும். நான் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நான் எல்லாத்துக்குமே இது தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம் இதில். இப்போ இதை ஒரு கடக் கடக் கடக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த குழம்பு. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம உப்பு போடவே இல்லை. உப்பு நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாதி மூடணுமா? ஆமாம், பொங்கிடக்கூடாதுல்ல. அரிசி இருக்கு பாருங்க. அந்த தண்ணியில் கழுவ முடியும். ஆஹா, அந்த தண்ணி மோட்டர் தண்ணியில். ஆமாம், அது கழுவ மாட்டேன், கெட்டு போயிடும் வெயில் டைம். இல்லை, குருமா குழம்பு கொதிச்சிட்ருக்குது. நம்ம அதுக்கு நடுவில் வந்து தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய். நான் இவ்வளோ காய் போட்டதுக்கு உங்களுக்கு அரை மூடி தேங்காய் தான் யூஸ் ஆகும். ஓ, சோறு வச்சுட்டே அடுப்பில். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் வந்து உங்கள் இஷ்டம் தாங்க. தண்ணிலாம் வந்து என்ன திட்டத்துக்கு வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. என்ன மீன் இது? இது வந்து கிழங்கா மீன். இப்போ குருமா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். காய் வந்து வெந்துருச்சு. இதில் தேங்காய் அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றுறதுனால உங்களுக்கு திக்கு வருங்க. தண்ணி இவ்வளோ ஊற்றுறேன்னு யோசிக்காதீங்க. நிறைய குழம்பு எதுக்காக வேணும்னா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காவாக ஊற்றும் போது அரை மூடி தேங்காய் ஊற்றுறோம். ஆனால் இதுவே நீங்கள் தேங்காய் பால் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை அந்த தேங்காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் எனக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஒரு தேங்காவை ஃபுல்லாத்தையுமே தேங்காய் பால் எடுத்து அதை ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படின்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இது தேங்காய் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வச்சு பாருங்க வீட்டில், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம்னா நல்லா நீர் கூற போடுங்க, நல்லா சாப்பிடலாம். நீர் கூறுனா நல்லா தூக்கலாம். குழம்பு இது பாருங்க, பரோட்டா சால்னா மாதிரி இருக்க. அவ்வளோதான், முடிஞ்சது. குருமா குழம்பு சாதம் வெந்துருச்சு, சாதம் வடிச்சிடலாம். மீன் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க, குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இப்போ மீன் வந்து நம்ம வறுத்தலாம். மீன் பொரிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. அதே லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். முடிஞ்சுது.
மீன் வந்து மசாலா தடவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சுங்க. அதுக்குள்ளே நான் குருமா குழம்பு வச்சுட்டு நடு நடுவில் பார்த்துட்டு இப்போ மீன் வறுத்தலாம். நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக கொஞ்சோண்டு மீனை அவங்களுக்கு மட்டும் பொரிச்சிட்டேன், மீதி வந்து நம்ம மதியத்துக்கு மேலே பொரிச்சிக்கலாம். குருமா குழம்பு ரெசிபி கேட்டீங்க, குருமா குழம்பு ரெசிபி போட்டாச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.